ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதை செய்கிறதுக்கு ஃபிஃப்டி எம்எல் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒன் டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை நல்லா நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மேலே ஒரு தட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்க்கும்போது ஈஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு இப்போ ஒரு கப் மைதாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ ஆக்டிவேட் ஆகியிருக்க இந்த ஈஸ்ட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் மொத்தம் அந்த தண்ணியும் ஆட் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கே அந்த மாவு பிசையிறப்ப தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படும்ன்றது நல்லாவே தெரியும் இப்போ இந்த டஃப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரே முறையாக நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்மளுக்கு மாவு பிசியும் போது தான் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையான்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் மாவு நல்லா ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா அழுத்தி இதை நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா அகெயின் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பெசையிற நல்லா அழுத்தி அழுத்தி பிசையும் போது தான் டஃப் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா கிடைக்கும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா அகெயின் பிசைஞ்சு இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு இதை நானும் அப்படியே தனியாக ஒரு வார்மான இடத்துல எடுத்து வச்சிடுறேன் அப்போ தான் ஈஸ்ட்டை நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு மாவு கொஞ்சம் நல்லாவே மேலே பஃப் ஆகி வந்திருக்கிறது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒன் ஹவருக்கு மேலே கூட நீங்கள் இதை இப்படியே வார்ம் ப்ளேஸில் வைக்கலாம் கரெக்டாக ஒன் ஹவர் தான் வைக்கணும்னு கிடையாது ஒன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே மாவு பார்க்கும் போது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா எடுத்துகிட்டு பிறகு இப்போ சப்பாத்தி கட்டையில் அடியில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா தேய்ச்சிருக்கேன் இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சா போதும் ரொம்ப மெல்லிசாலெலாம் தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதை ஒரு தட்டில் பட்டர் பூசி இருக்கேன் அது மேலே நம்ம தேய்ச்சி வச்ச மாவை போட்டாச்சு ஷேப் நம்மளுக்கு அழகாக ரெடியான பிறகு தெரியத்துறதுக்காக இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணுறேன் நான் இந்த ஷேப்பில் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் நான் இதில் போடுறேன் ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்படி கட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வேணுன்ற டிசைனில் மாவு கட் பண்ணிவிட்டோம் அஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சிறிதளவு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி சீஸ் ஒரு ஃபிஃப்டி கிராம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு கப்பில் ஆட் பண்ணி நல்லா அதை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் பொடியாக இருக்குன்னு பூண்டையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் சீஸை நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நம்ம பட்டரில் வெறும் பூண்டு கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் சீஸ் நம்ம தனியாக இதில் மேலே கோட்டிங் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ சீஸை நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணதை இந்த மாதிரி இதில் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சீஸை இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வேணாம்னு நினைக்கிறோங்க நீங்கள் சீஸை கிரேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் அது சீஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு பிறகு இப்போ பட்டர் கார்லிக் அப்புறம் கொத்தமல்லி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி மேலே கோட்டிங் கொடுக்க போகிறோம் நல்லா மேலே எதோ கோட்டிங் கொடுத்த பிறகு லாஸ்ட்டாக இதில் ஜஸ்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட சால்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சாயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கடாயில் அடியில் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து உள்ளே இந்த தட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான சீஸ் கார்லிக் ப்ரெட் ரெடி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு மை யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்